மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து என்னுடைய நிமிர்ந்தநிலை திரைப்படத்தை பெரிய ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. பூலோகம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பத்திரிகாரங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ரேம் பார்த்தாலே அதில் என்ன உழைப்பு இருக்குது, அதில் பொய் இருக்கா உண்மை இருக்கா எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அது வந்து உங்களுக்கே உரிய ஒரு வரம், அது வேறு யாருக்குமே இல்லை. ஏன்னா சினிமா எடுத்து முடிச்சு கூட சினிமாக்காரங்களுக்கு தெரியாது அது ஓடுமா ஓடாதான்னு. ஆனால் ஒரு ஃப்ரேம் பார்த்தோடனே பத்திரிக்காரங்க முடிவு பண்ணிடுவாங்க இது ஓடும் இது ஓடாதுன்னு. ஸோ அந்த வரம் பெற்ற நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எந்த அளவுக்கு உழைப்பு இது பின்னாடி இருக்குது அப்படின்றது. சும்மா இல்லை, இது வந்து 100% உழைச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லவே இல்லை. இது வந்து 1000 மடங்கு உழைச்சிருக்கோம் எல்லாரும். எங்களுடைய சக்திக்கு மீறி 1000 மடங்கு உழைச்சாதான் இப்படி ஒரு ப்ராடக்ட் வரும். நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஒரு படம். பாக்ஸிங் வச்சு படம் எடுக்கிறோன்னு எல்லாமே சொல்கிறாங்க. பாக்ஸிங் வச்சு படம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. பாக்ஸிங்கில் 6 பஞ்ச் தான் இருக்குது. என்ன சார் பாக்ஸஸ்லாம் இங்கே இருக்கீங்க வந்துருக்கீங்க. 6 பஞ்ச் தான் பாக்ஸிங்கில் அலௌடு லீகலாக. அதை வச்சுட்டு பாக்ஸிங் படம் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் எதுக்கு அடிக்கிறான், ஹீரோ எதுக்கு அடிக்கிறான், வில்லன் எதுக்கு அடி வாங்குறான்ற ஒரு எமோஷனை வச்சுக்கிட்டு தான். ஹீரோ தங்கச்சிக்காக அடிக்கிறானா, அம்மா அப்பாக்காக அடிக்கிறானா, மக்களுக்காக அடிக்கிறானா, எதுக்கு அந்த ஃபைட் பண்ணுறான், காசுக்காக பண்ணுறானா, வெறிக்காக பண்ணுறானா, பழி வாங்குற உணர்ச்சிக்காக பண்ணுறாங்கனாங்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த எமோஷன் தான் வந்து முக்கியமே தவிர படத்தில் பாக்ஸிங் முக்கியமே கிடையாது. ஸோ எல்லா படத்துக்கும் எமோஷன் தான் முக்கியம். பாக்ஸிங் எங்கே முக்கியம்னா அது அந்த கேரக்டரை வந்து ஒரு ஃபுல் மார்க்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை வந்து ஹீரோவுக்கு கொடுக்கறதுக்கு தான் பாக்ஸிங் உதவி இருக்குது. ஸோ அதனால் நான் மதன் ஒரு பாக்ஸர் அவர்கிட்ட வந்து ஒரு 2 மாதம் வந்து அதுக்கு ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அதுவே வந்து எனக்கு உண்மையாகவே நாக்கு தள்ளிடுச்சு, முடியல. எப்படா பாக்ஸர்ஸ்லாம் உண்மையாகவே ஃபைட் பண்ணுறாங்க, ஒரு 2 ரவுண்டுக்கு மேலே போக முடியல பாக்ஸிங் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கு மேலே போக முடியல, நாக்கு தள்ளிடுச்சு. அப்புறம் வந்து ஏன்னா எங்கள் டைரக்டர் வந்து அப்புறமா கிண்டல் பண்ணுவார், அதுக்கு தான் நான் முன்னாடியே இப்போ சொல்லிட்டேன். ஒருமா ஸோ சரி இது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ என்னென்னா உடம்பு ஏற்றணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சார் டைரக்டர், சார் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னங்க 2 ஜெயம் ரவியை காமிக்கிறீங்க, ஒரு ஜெயம் ரவி தாங்க நடிக்க முடியும், அவ்வளோ பெருசாக ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி ஆகணும் சார் நீங்கள். சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு 2.5 மாதம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான். ஸோ அது பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், சார் நான் கேட்ட மாதிரி கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கண்ணில் தெரியுது அப்படின்னு. அது உழைப்பு வந்து அது மேண்டட்ரி, அது வந்து வேறு வழியே கிடையாது, உழைச்சி தான் ஆகணும் அந்த உடம்பு ஏற்றணும்னா. இப்போ திருப்பி பாதியாக ஆயிருக்கிறேன் மற்ற படங்களுக்காக, அது என் வேலை, அதை நான் ஒழுங்காக செய்யணும், அதுக்கு தான் செய்கிறேன், அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இந்த படம் வந்து முதல்ல ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார், அது வந்து அவரை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க பிரம்மாண்டம்ன்றது வந்து கொண்டு வர்றது இன்னைக்கு படத்தில் பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஃப்ரேமில் எல்லாத்தையும் அழகாக அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்ன தான் நம்ம க்ரியேட்டிவாக டைரக்ஷன் சைடில் என்ன தான் பண்ணாலும் கேட்டதை கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது வந்து ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் எங்கள் எல்லாருக்கும் கேட்டதை கொடுத்தாரு. அதனால தான் இந்த பிரம்மாண்டத்தை வந்து திரையில் பார்க்க முடியுது. டைரக்டர் கல்யாண் அவர் வந்து என்னுடைய நண்பர் முதல், அதுக்கப்புறம் தான் என்னுடைய இயக்குனர். பேராண்மை படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர். அவருடைய டேலண்ட் என்னன்றது எனக்கு முன்னாடியே தெரியும், அது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கும் தெரிய போகுது. ஸோ அது தெரிஞ்சு இவர் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் நான். அழகான ஒரு கதை சொன்னார் பூலோகம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் எல்லாருமே சொன்னாங்க, பொன்வனன் சார் கூட இப்போ சொன்னார் ரவிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஷூட் ஆகாமல், அவர் சாக்லேட் பாய் சாக்லேட் பாய்ன்னு சொன்னார். இப்போ கூட நான் இந்த படத்தில் கூட சாக்லேட் பாய் தான், சாக்லேட் கலரில் இருக்கேன்.
வேற ஒன்றும் இல்லை. அதுவும் டார்க் சாக்லேட் கலரில் மாற்றிட்டாங்க என்ன. ஸோ அது வந்து உண்மையாகவே கல்யாண் கிருஷ்ணன் அவருடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு எடுத்து சொன்னார். ஸோ அது எல்லாத்தையும் நான் மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணேன் இந்த படம். எனக்கு 1000 மடங்குன்னு நான் சொல்லும் போது அது பயங்கர உண்மை. 1000 மடங்கு என்னுடைய உழைப்பை இந்த படத்தில் நான் வந்து கூட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும், கேமராமேன் வந்து சதீஷ்குமார் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டாகவும் குவாலிட்டியாகவும் ஒரே நேரத்தில் கொடுக்கறதுன்றது வந்து இன்னைக்கு முடியுமான்னு யோசிக்கிற ஒரு நேரத்தில் அதை வந்து செஞ்சிருக்காரு அவர். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரதர்லி சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சதீஷ்குமார் சார் அவர்கள். அதே மாதிரி வந்து பொன்னொன்னன் சாரும் ஷாம்ஸும் அவங்க வந்து என்னதான் ஆனாலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து உண்மையாக உழைப்போம்ப்பா அப்படின்னு கூடயே நின்னாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு உழைப்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் நார்த் மெட்ராஸில் வந்து நம்ம நிக்கி, நம்ம ஜெகன், எல்லாரும், மதன், எல்லாரும் இங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உழைப்பு வந்து இது காசுக்காக இல்லை, அது பேருக்காக இல்லை, எதுக்காகவும் இல்லை, எங்களுடைய நட்புக்காகன்றது வந்து நான் இந்த மேடையில் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி விஜய் சாகர் சார், எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன், எல்லாருடைய உழைப்பும் வந்து இதில் இருக்குது, 100% இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து தீனா படத்தில் ஒரு சாங்கு, சொல்லாமல் தொட்டு சென்ற கண்கள், அந்த சாங்கை எழுதினவர் வந்து விஜய் சாகர் சாங். அவர் நான் அப்புறம்தான் இந்த படத்தில் சாங் எழுதினதுக்கு அப்புறம்தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் அந்த பாட்டை எழுதினாருன்னு. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கானா சாங்கெல்லாம் வந்து தேவா சார் தான் வந்து கிங்கு. அவர் அடிக்க முடியுமா அடிக்க முடியுமான்னு நினச்சிட்டே இருந்தேன், அவர் பையனே அடிச்சிட்டாரு. அவர் இன்னைக்கு வந்து பூலோகம் படத்தை விட கானா சாங் இனிமேல் வருமானது பெரிய டவுட்டு தான். சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, என்ன சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதே மாதிரி RRM வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல, நான் RR கேட்க முடியல, என்னால் கூடிய சீக்கிரம் பார்த்துடுறேன். அது சாங்ஸில் இருக்கும் போதே அது அங்கே அப்படி தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. இந்த படம் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஃப்ரேமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான படம்னு. நிறைய பேர் கேட்டாங்க ஆக்ஷன் ஃபிலிமா, ஆமாம். ரொமான்டிக் ஃபிலிமா, த்ரிஷா இருக்காங்க, ஆமாம். சார் த்ரில்லரா சார், என்ன சார் வெள்ளக்காரன்லாம் வந்து அடிக்கணும், ஆமாம். இது என்ன படம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், போய் பாருங்கள் போங்க அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாமே இருக்குது இந்த படத்தில், எல்லா எமோஷனும் இருக்குது, எல்லா இல்லாத எமோஷன்லாம் இருக்குது படத்தில். அந்த மாதிரியான ஒரு கதை, திரைக்கதை. அதில் வந்து இந்த பூலோகம் படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குன்றது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்கள் எல்லாரும் இதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம், அதாவது தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போனோம்னு எப்படி ஒவ்வொரு இயக்குனரும் போராடுறாங்களோ பத்திரிகைக்காரங்களும் அதே மாதிரி தான் போராடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய படம் தான் இது, இது உங்களுடைய படம் தான் இது, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய படம் தான், உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் தான், எங்கள் எல்லாருடைய உழைப்பும் இதில் நாங்கள் கொட்டியிருக்கோம். அது வேறு எதுக்காகவும் இல்லை, படத்தை நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே, காஃபி கொடுக்குற பையன் வரைக்கும் எல்லாரும் உழைச்சிருக்கோம். இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார்.